உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான கல்யாண் சிங் நேற்றிரவு லக்னோவில் காலமானார். அவருக்கு வயது 89. ராஜஸ்தான் மாநில முன்னாள் ஆளுநராகவும் பதவி வகித்த கல்யாண் சிங் கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி உடல்நலக் குறைவால் லக்னோ சஞ்சய் காந்தி மருத்துவ அறிவியல் கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அவரது உடல்நிலை மோசமடைந்தது. நேற்று சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. கல்யாண் சிங்கின் மறைவைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டார். கல்யாண் சிங்கின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மக்களுடன் மிக நெருங்கிய நல்லுறவுகளை கொண்டிருந்தவர் கல்யாண் சிங் என்றும், உத்தரப்பிரதேச முதல்வராக பணியாற்றி நேர்மையான அரசியலை நடத்தியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய இழப்பு பொதுவாழ்விற்கு மிகப்பெரிய வெற்றிடமாக அமையும் என்றும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் இரங்கல் பதிவில் இந்த துயரமான தருணத்தில் தம்மிடம் வார்த்தைகள் இல்லை என்றும், கல்யாண் சிங் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக திகழ்ந்தவர் என்றும் கூறியுள்ளார். மிக சிறந்த அரசியல்வாதியாகவும் திறமையான நிர்வாகியாகவும் விளங்கியவர் என்றும், உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு மறக்க முடியாதது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். அவரை இழந்துவாடும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கல்யாண் சிங்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாநிலத்தில் 3 நாட்கள் அரசுமுறை துக்கம் கடைபிடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.